From Ncert test book from the topic magnetism and matter topic la example 5.3 paakalam parunga. First one, what happens if a bore magnet is cut into two pieces, first one transverse to its length, second one along its length nu solliranga. Ipo vandu namba oru magnet eduthukalam. Ipo idhu dhaan oru magnet nu assume panikeenga. Ipo indha magnet ku vandu idhu north pole idhu south pole irukku nu assume panikalam. Okay ingla. Ipo indha magnet vandu namba rendu part ah cut panna porom. ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோம்னா பர்பெண்டிகுலர் டு இது ஆக்சிஸ் கட் பண்ணுறோம். இப்படி கட் பண்ணோம்னா ரெண்டு மேக்னெட்டாக நமக்கு கிடைக்கும். இங்கே நார்த் போல் இது சவுத் போல், இது ஒரு மேக்னெட் நார்த் போல் சவுத் போல்னு கிடைக்கும். இதே இந்த மேக்னெட்டை வந்து எலாங் தி லென்த் இப்படி கட் பண்ணுறீங்க, எலாங் தி லென்த் இது பிஃபோர் கட்டிங் எலாங் தி லென்த் வந்து இங்கே நார்த் போல் சவுத் போல்னு இப்படி இருந்திருக்கும். இது இப்படி கட் பண்ணதுக்கப்புறம் எலாங் லென்த் இப்படி கட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா திருப்பி ரெண்டு மேக்னெட்டாக தான் ஆக்ட் ஆகும். நார்த்து இது சவுத்து, இது நார்த் சவுத்னு. அப்போ வந்து மேக்னெட்டை ரெண்டு பார்ட்டாக பர்பெண்டிகுலர் டு லென்த்து இல்லை எலாங் தி லென்த் எப்படி கட் பண்ணாலும் இது ரெண்டு மேக்னெட்டாக தான் ஆக்ட் ஆகும். இதில் என்ன ஆகும்னா மேக்னெட்டிக் மூமெண்ட் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு வால்யூம். அப்போ மேக்னெட்டிக் மூமெண்ட் என்ன ஆகும்னா வால்யூம் வந்து பை டூ ஆகிறதுனால வால்யூம் வந்து வி பை டூ ஆயிரும். ஏன்னா ரெண்டு பார்ட்டாக கட் பண்ணுறதுனால வால்யூம் வி பை டூ ஆகிறதுனால ரெண்டு கேஸில் மேக்னெட்டிக் மூமெண்ட் பை டூ ஆயிரும். ஸோ அப்போ வந்து மேக்னெட்டை ரெண்டு பார்ட்டாக கட் பண்ணும்போது ஈச் பார்ட் ஈச் பார்ட் ஆக்ட் ஆஸ் ஏ மேக்னெட்னு எடுத்துக்கலாம். நார்த் சவுத் மேக்னெட் டைபோல் ஆக்ட் ஆகுது. அடுத்து வந்து மேக்னெட்டிக் மூமெண்ட் வந்து ஒன் பை ஒவ்வொரு மேக்னெட்டுடைய மேக்னெட்டிக் மூமெண்ட் வந்து இனிஷியல் மேக்னெட்டிக் மூமெண்ட் எம்னு எடுத்துக்கணும்னா ஒவ்வொரு மேக்னெட்டுடைய கட் பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொரு மேக்னெட்டும் மேக்னெட்டிக் மூமெண்ட் எம் எம் பை டூ வந்துடும். ஏன்னா வால்யூம் வந்து பை டூன்னு வந்துடுறதுனால அப்படின்னு எடுத்துக்கலாம்ப்பா. அடுத்து பாருங்கள், ஏ மேக்னடைஸ்ட் நீடில் நீடில் இன் ஏ யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஏ டார்க் பட் நோ நெட் ஃபோர்ஸ் அண்ட் அயன் நெயில் நியர் ஏ பார் மேக்னெட் ஹவ்எவர் எக்ஸ்பீரியன்ஸ் ஏ ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இன் அடிஷன் டு ஏ டார்க் ஒய் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு எடுத்துங்க. இந்த யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் நம்ம வந்து ஒரு மேக்னெட்டை பிளேஸ் பண்ணுவோம். இந்த மேக்னெட்டை இப்படி பிளேஸ் பண்ணியிருக்கோம். இந்த மேக்னெட்டுக்கு நார்த் போல் சவுத் போல் அப்படி இருக்குன்னு அஜ்யூம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. சரி, இப்போ இந்த மேக்னெட்டிக் மூமெண்ட் எந்த டைரெக்ஷனில் இருக்கும்னா வந்து சவுத் டு நார்த் மேக்னெட்டிக் மூமெண்ட் இருக்குது. இந்த ஆங்கிள் பிட்வீன் மேக்னெட்டிக் மூமெண்ட் அண்ட் பி வந்து டீட்டா எடுத்துக்கிட்டோம்னா டார்க் வந்து எம்பி சைன் டீட்டான்னு உங்களுக்கு தெரியும். அதனால் டார்க் ஆக்ட் ஆகுது. ஸோ டார்க் வந்து நாட் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு எடுத்துக்கோம். இப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இந்த நார்த் போல் மேலே மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ஃபோர்ஸ் எக்ஸைட் பண்ணும். எப்படின்னா ஃபோர்ஸ் வந்து மேக்னெட்டிக் இண்டக்ஷன் இன்ட் போல் ஸ்ட்ரென்த்து அப்படின்னு நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம். இதுதான் ஃபோர்ஸ்னு எடுத்துங்க. இந்த ஃபோர்ஸ் வந்து எலாங் தி மேக்னெட் ஃபீல்டு ஆக்ட் ஆகுது. இதே மாதிரி சவுத் போல் மேலே மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து எந்த டைரெக்ஷனில் எக்ஸைட் பண்ணணும்னா ஃபோர்ஸ் வந்து ஆப்போசிட் இது ஃபீல்டு எக்ஸைட் பண்ணும். இந்த ஃபோர்ஸ் வந்து மேக்னெட் ஃபீல்டு இன்ட்டு எம்னு எடுத்துக்கலாம். இந்த ஃபோர்ஸ் வந்து ஆப்போசிட் ஆக்ட் ஆகுது. அப்போ நார்த் போல் மேலே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸும் சவுத் போல் மேலே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்குது. ஏன்னா போல் ஸ்ட்ரென்த் ஈக்குவல், அட் தி சேம் டைம் மேக்னெட்டிக் ஃபீல்டும் ஈக்குவலாக இருக்குது. பட் இந்த ரெண்டு ஃபோர்ஸும் சேம் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருந்தாலும் டோட்டல் ஃபோர்ஸ் ஜீரோ வந்துருக்கு. ஓகேங்களா, இது புரிஞ்சிருச்சு. இப்போ வந்து நாம் என்ன பண்ணலாம்னா ஒரு மேக்னெட் எடுத்துக்கிறோம். இந்த மேக்னெட் இது எடுத்துகிட்டோம். இது நார்த் போல் இது சவுத் போல். நியர் டு இந்த மேக்னெட் ஒரு அயன் நீடியில் இப்படி பிளேஸ் பண்ணுறேன். இந்த அயன் நீடியில் இப்படி பிளேஸ் பண்ணுறேன். நியர் டு மேக்னெட் இந்த அயன் நீடியில் பிளேஸ் பண்ணும்போது இங்கே என்ன ஆகும்னா இந்த அயன் நீடியில் மேக்னடைஸ் ஆயிரும். இந்த சவுத் போல் கிட்டே இருக்கிற எண்டு வந்து நெயிலில் வந்து இது நார்த் போல் இது சவுத் போல் வந்துடுது. இப்போ வந்து ஸ்பேஸ் அரௌண்ட் தி மேக்னெட் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து நான் யூனிஃபார்ம்ப்பா. மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து நான் யூனிஃபார்மாக இருக்கும். உங்களுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு டியூ டு மேக்னெட்டு பார்த்தீங்கன்னா இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர் கியூப்னு வரும். அப்படின்னா இந்த நார்த் போல் மேலே எக்ஸைட் பண்ணுற ஃபோர்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த ஃபோர்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா இந்த நார்த் போல் வந்து நியர் டு மேக்னெட்டாக இருக்குது. அதனால் இது மேலே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் பி ஒன் இன்ட்டு எம்னு வச்சுக்கலாம். மேக்னெட் ஃபீல்டு சவுத் போல் மேலே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் இருக்கும் இல்லைங்களா, இந்த சவுத் போல் மேலே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ். அதாவது நார்த் போல் மேலே டுவோர்ட்ஸ் இந்த சவுத் வந்து அட்ராக்ட் பண்ணோன்ட்டு டுவோர்ட்ஸ் சவுத்துன்னு வச்சுங்க. இந்த சவுத் போல் மேலே அவே ஃப்ரம் ஆக்ட் ஆகுது இந்த ஃபோர்ஸ். கரெக்டுங்களா, இந்த ஃபோர்ஸ் பி டு எம்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த நெயிலில் ஒரு எண்டு மேலே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் வந்து பி ஒன் எம் எடுத்துட்டோம். இன்னொரு எண்டு மேலே ஆக்ட் ஆகிறது பி டு எம்னு எடுத்துட்டோம். பி ஒன் வந்து கிரேட்டர் தென் பி டூ இருக்கும். அதனால் எஃப் ஒன் கிரேட்டர் தென் எஃப் டூ. அதாவது ஃபஸ்ட்டு எண்டு மேலே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் எஃப் ஒன், செகண்ட் எண்டு மேலே எக்ஸைட் பண்ணுற ஃபோர்ஸ் எஃப் டூ. அப்போ நெட் ஃபோர்ஸ் வந்து நாட் ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ நெட் ஃபோர்ஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ. ஏன்னா ஃபோர்ஸ் தோ ஃபோர்ஸஸ் ஆர் ஆப்போசிட் டைரக்ஷனாக இருந்தாலும் நெட் ஃபோர்ஸ் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன் இருந்தாலும் மேக்னெட் நாட் ஈக்குவலாக இருக்குது. எஃப் ஒன் இஸ் மேக்னெட் ஆஃப் எஃப் ஒன் கிரேட்டர் தென் மேக்னெட் ஆஃப் எஃப் டூ இருந்தாலும் நெட் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. எனிவே டார்க் வந்துருக்கும். டார்க் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா டார்க் இக்குள்ள எம்பி சைன் தீட்டா தானே. அதனால் வந்து நம்ம ஒரு மேக்னெட்டிக் இது வந்து ஒரு மேக்னெட் நார்த் போல் சவுத் போல்னா நீடியில் வந்து இப்படி எலாங் தி ஃபீல்டு தான் வைக்கணும் இல்லை. ஃபீல்டு இந்த டைரக்ஷனில் இருந்தால் இந்த நீடியில் இப்படி கொஞ்சம் இன்க்ளைண்டாக கூட அப்படி வச்சிருக்கலாம். அதனால் வந்து மேக்னெட்டிக் மூமெண்ட் இந்த டைரக்ஷனில் எம்னு இருக்கும். இப்போ தீட்டா வந்து இப்படி வந்துடும். அதனால் டார்க் வந்து நாட் ஈக்குவல் டு ஜீரோ அண்டு ஃபோர்ஸ் ஆல்சோ நாட் ஈக்குவல் டு ஜீரோ. அப்படின்னா யூனிஃபார்ம் ஃபீல்டில் ஒரு மேக்னெட் வச்சா நெட் ஃபோர்ஸ் ஜீரோ ஆக்ட் ஆகும்.
non-uniform magnetic field ஒரு magnet வச்சா net force not equal to 0 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ரெண்டு கேஸ்லையும் நெட் டார்க்கு 0 இருக்காதுன்னு எடுத்துக்கலாம் பாருங்க. இதில் தேர்ட் பாருங்க, தேர்ட் என்ன சொல்லியிருக்காங்க, மஸ்ட் எவ்ரி மேக்னெட்டிக் கான்ஃபிகரேஷன் ஹாவ் ஏ நார்த் போல் அண்ட் ஏ சவுத் போல், வாட் அபவுட் தி ஃபீல்டு டியூட்டி டொராய்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு மேக்னெட் ஃபீல்டுக்கு சோர்ஸ் வேணும்னா அது நார்த் போல் சவுத் போல் இருக்கணுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு மேக்னெட் எடுத்துக்கிறோம், இங்கே நார்த் போல் சவுத் போல் இருக்குது, அப்போ நார்த் போல் சவுத் போல் இருந்தால் தான் ஃபீல்டு வந்து இங்கே ப்ரொடியூஸ் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கோம் அப்படி தானப்பா. ஆனால் ஒரு கரண்ட் கேரிங் இன்ஃபைனைட் கரண்ட் கேரிங் ஒயர் எடுத்துங்க, இந்த கரண்ட் கேரிங் ஒயர் எடுத்துக்கிட்டிங்கன்னா எரோன் கரண்ட் கேரிங் ஒயர் வந்து மேக்னெட் ஃபீல்டு இருக்கு இல்லையா, ஆனால் இங்கே நார்த் போல் சவுத் போல் கிடையாது. அதனால் இந்த கொஸ்டினுக்கு என்ன சொல்லணும், மஸ்ட் எவ்ரி மேக்னெட்டிக் கான்ஃபிகரேஷன் ஹேவ் நார்த் போல் சவுத் போல்னா நோ அப்படின்னு சொல்லிக்கலாம். ஏன்னா இன்ஃபைனைட் ஸ்ட்ரைட் கரண்ட் கேரிங் ஒயர் வந்து எரோண்டு ஒயர் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ப்ரொடியூஸ் ஆயிருக்கு, ஆனால் இங்கே வந்து நார்த் போல் சவுத் போல் ப்ரொடியூஸ் ஆகல. அதே மாதிரி டோராய்டுன்னு ஒன்று சொல்லியிருக்காங்க, டோராய்டு என்ன பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சொலினாய்டு எடுத்துக்கிறீங்க வச்சுக்கோங்க, இந்த சொலினாய்டு எடுத்துகிட்டு அது நார்த் போல் சவுத் போல்னு இப்படி எண்டு டூ எண்ட்ஸ் இருக்குது. எரவுண்ட் இந்த சொலினாய்டில் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு பி இருக்கும், ஓகேங்களா, மேக்னெட்டிக் ஃபீல்டு பி இருக்குது. இப்போ இந்த ஃபஸ்ட் எண்டு இது செகண்ட் எண்டு, ஃபஸ்ட் எண்டு செகண்ட் எண்டை வந்து நம்ம கனெக்ட் பண்ணிடுறோம் வச்சு, கனெக்ட் பண்ணோம்னா என்னாகும் உங்களுக்கு, அப்போது இந்த டூ எண்ட்ஸ் கனெக்ட் ஆயிருது, அப்போ நோ எண்டுன்னு வருது. எண்டில் தான் நார்த் போல் சவுத் போல் இருக்கு இல்லையா. அப்போ இந்த டொராய்டு டொராய்டு அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா ஒரு லாங் சொலினாய்டை வந்து டூ எண்ட்ஸும் ஒன்னாக கனெக்ட் பண்ணிட்டோம்னா இதுதான் டொராய்டுன்னு எடுத்துக்கலாம். இந்த டொராய்டுக்கு எண்ட்ஸ் கிடையாது, ஆனால் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும், மேக்னெட்டிக் ஃபீல்டு பி வந்து இருக்குது, பி வந்து நாட் ஈக்குவல் டு ஜீரோ, பட் நார்த் அண்ட் சவுத் போல் கிடையாது இல்லையா. அதனால் டொராய்டு வந்து இந்த ஆப்ஷன் சிக்கு வந்து எக்ஸாம்பிள் சொல்லிக்கலாம். அதாவது வித்தவுட் நார்த் அண்ட் சவுத் போல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் தேர் அப்படின்னு எடுத்துக்கலாம், ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், ஃபோர்த் என்ன சொல்லியிருக்காங்க, டூ ஐடென்டிக்கல் லுக்கிங் அயன் பார்ஸ் ஏன் பி ஆர் கிவன், ஒன் ஆஃப் விச் இஸ் ஐ டெஃபினெட்லி நோன் டு பி மேக்னடைஸ் வி டு நாட் நோ விச் ஒன் அவுட் ஒன் அசர்டைன் வெதர் ஆர் நாட் போத் ஆர் மேக்னடைஸ் இஃப் ஒன்லி ஒன் இஸ் மேக்னடைஸ் அவு டஸ் ஒன் அசர்டைன் விச் ஒன் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது வந்து நமக்கு ரெண்டு மேக்னெட் கொடுத்துருக்காங்க, ரெண்டு அயன் பார் கொடுத்துருக்காங்க, அந்த ரெண்டு அயன் பாரில் ரெண்டுமே மேக்னடைஸ் ஆகிருக்கலாம் இல்லைன்னா ஒன்று மட்டும் மேக்னடைஸ் ஆகிருக்கலாம், அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணுறேன்னா, சப்போஸ் வந்து ரெண்டுமே மேக்னடைஸ்டுன்னு அச்சீவ் பண்ணிக்கலாம், ரெண்டுமே மேக்னடைஸ்டாக இருந்தால் என்ன இருக்கும் உங்களுக்கு, ஒன்று நார்த் போல் சவுத் போல் இருக்கும், இன்னொன்று வந்து நார்த் போல் சவுத் போல் இருக்கும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த ஃபஸ்ட் இது ஃபஸ்ட்டு எண்டு இது செகண்ட் எண்டு வச்சுங்க, ஃபஸ்ட் மேக்னெட்டுக்கு இந்த செகண்ட் மேக்னெட்டு, ஃபஸ்ட் எண்டு செகண்ட் எண்டு, இந்த ஃபஸ்ட்டு எண்டையும் ஃபஸ்ட் எண்டோ செகண்ட் எண்ட் ஆஃப் தி மேக்னெட்டை வச்சுருந்தா அட்ராக்ட் ஆகிருக்கும் சரிங்களா. அட்ராக்ஷன் வச்சு அது மேக்னடைஸ்டாக அன்மேக்னடைஸ்டான்னு சொல்ல முடியாது. ஆனால் வந்து ரெண்டு மேக்னெட் ரெண்டு அயன் பாருடைய எண்டை வந்து இப்படி வைக்கும்போது அப்போ என்னாவது ரிப்பல் ஆகும். அப்போ வந்து என்ன பண்ணோம், ஒரு அயன் பாரும் இன்னொரு அயன் பார் எண்ட்ஸும் மாற்றி மாற்றி எண்டை வந்து வச்சு பார்க்கும்போது ஏதாவது ஒரு எண்ட்ஸு கனெக்ட் பண்ணும்போது ரிப்பல்ஷன் ஆயிருக்கும், ரிப்பல்ஷனாக இருந்தால் ரிப்பல்ஷன் இருந்துச்சுன்னா அப்போ இந்த ரெண்டு பாருமே மேக்னெட், அந்த டூ பார்ஸுமே மேக்னெட் மேக்னெட்ஸ்னு எடுத்துக்கலாம். அதாவது இந்த டூ பார் டூ அயன் பார்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த டூ அயன் பார்ஸுடைய டூ ஒவ்வொரு எண்டையும் நம்ம மாற்றி மாற்றி கனெக்ட் பண்ணி பார்க்கணும். பண்ணும்போது அட்ராக்ஷன் வரும், ஏதாவது ஒரு டைம் ரிப்பல்ஷன் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த டூ பார்ஸுமே மேக்னெட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கணும். இப்போ வந்து என்ன பண்ணனா, ஒரு பார் வந்து மேக்னெட்டு இன்னொரு பார் அன்மேக்னெட்டு அன்மேக்னடைஸ்டு அப்படின்னு வச்சுக்கலாம். அப்படி இருந்தால் என்ன இருக்கும், இப்போ இது பார் ஏ இது பார் பின்னு எடுத்துக்கலாம். சப்போஸ் பார் ஏ வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், பார் ஏ வந்து அன்மேக்னடைஸ்டு, பார் பி வந்து மேக்னடைஸ்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்போ பார் பி வந்து இது நார்த்து இது சவுத்து தானப்பா இருக்கும். இப்போ பார் ஏ இருக்கு இல்லைங்களா, இந்த பார் ஏ உடைய எண்டு எந்த எண்டை எந்த எண்டுக்கிட்ட வச்சாலுமே சரி, இப்படி வச்சாலும் அட்ராக்ஷன்லாம் இருக்கும், அட்ராக்ஷன் மட்டும்தான் இருக்கும், ரிப்பல்ஷனே வராது, அட்ராக்ஷன் தான் வரும் சரிங்களா. அதே ஃபஸ்ட்டு கேஸில் வந்து இந்த ஃபஸ்ட் மேக்னெட் நார்த் சவுத்து வச்சு அட்ராக்ட் ஆகிருக்கும், இதே நார்த் டு நார்த் ஃபஸ்ட் எண்டு டு ஃபஸ்ட் எண்டு வச்சுருந்தா ரிப்பல் ஆகிருக்கும். அப்போ ரிப்பல் வச்சு ரிப்பல்ஷனை வச்சு நம்ம என்ன சொல்லிடுறோம், ரெண்டு பாரும் மேக்னெட்டுன்னு. இந்த கேஸில் என்ன ஆயிருக்கும், ஒரு பார் அன்மேக்னடைஸ்டு ஒரு பார் மேக்னெட்டாக இருந்துச்சுன்னா அப்போது ஒரு பார் ஏதாவது ஒரு பாருடைய ஒரு எண்டை கொண்டு போய் இன்னொரு பாருடைய டூ எண்ட்ஸுக்கு எங்கே வச்சாலும் அட்ராக்ஷன் மட்டும் தான் இருக்கும் சரிங்களா. இது எது மேக்னடைஸ்டு அப்படின்னு கண்டுபிடிக்கணும், நான் வந்து என்ன பண்ணலாம்னா நியர் டு, அதாவது ஒன்று மேக்னெட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த நியர் டு எண்டு தான் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து மேக்னெட் ஃபீல்டு வெரி கிரேட்டராக இருக்கும், மேக்னெட் ஃபீல்டு வெரி கிரேட்டர் தேன் ஜீரோ அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனால் மிடிலில் வந்து எப்படி இருக்குன்னா மேக்னெட் ஃபீல்டு ஆல்மோஸ்ட் நியர்லி ஜீரோ எடுத்துக்கலாம் அப்படி இருக்கும். அப்போ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ஒரு மேக்னெட் மேக்னெட் ஏ வந்து ஏ வந்து கொண்டு போயிட்டு எண்டு ஒரு எண்ட் ஆஃப் தி சாரி இது அயன் பார் அயன் பார் ஏ வந்து என்ன பண்ணுறோம், ஒரு எண்டு கொண்டு போயிட்டு இன்னொரு அயன் பாருடைய எண்டுக்கு
கிட்ட வைக்கும்போது நல்லா அட்ராக்ஷன் இருக்கும், ஏன்னா மேக்னட் ஃபீல்டு அதிகமாக இருக்கிறதுனால. இதே இந்த எண்டை கொண்டு வந்து பிக்கு மிடில் கொண்டு வைக்கும்போது அட்ராக்ஷன் கம்மியாக இருந்துருந்துச்சுன்னு வச்சுங்க, அட்ராக்ஷனே ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா அப்போ பி தான் மேக்னட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். இது வந்து இது வந்து சாதாரணமாக அயன் பார் அப்படின்னு எடுத்துக்கலாம், சரிங்களா? இது அயன் பார் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒருவேளை பார் ஏ அப்படியே வச்சுட்டு பார் ஏ தான் வந்து அயன் பார்னு வச்சுட்டு மேக் பார் பி தான் மேக்னட்னு எடுத்துருந்தீங்கன்னா, இது நார்த் போல் சவுத் போல் எடுத்துருந்தீங்கன்னு வச்சுங்க, இப்போ வந்து இந்த நார்த் போல் ஒரு எண்ட் ஆஃப் தி பியை வந்து எங்கள் பார்க்கு ஏக்கு எந்த பாயிண்ட்டை ப்ளேஸ் பண்ணாலும் சேம் அட்ராக்ஷனாகவே இருக்கும், சேம் அட்ராக்ஷனாகவே இருக்கும் அப்படின்னா வந்து அப்போ இது வந்து அயன் பார், சேம் அட்ராக்ஷனாகவே இருந்துச்சுன்னா இது அயன் பார்னு எடுத்துக்கணும், சரிங்களா? இது வந்து மேக்னடைஸ்டு பார் அப்படின்னு எடுத்துக்கணும், மேக்னடைஸ்டு பார்னு எடுத்துக்கணும்ப்பா.